நடப்பாண்டில் இந்திய பொருளாதாரம் சற்றே சரிவை எதிர்கொண்டுள்ளதால் எழுந்துள்ள சவால்கள் உண்மைதான் என்றும், ஆனால் விரைவில் நாட்டின் பொருளாதாரம் புத்தெழுச்சி பெறும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இந்திய பொருளாதார சங்கத்தின் 102வது ஆண்டு மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த காலங்களில் கிழக்காசிய நாடுகளில் நிதி நெருக்கடி ஏற்பட்ட போதும், உலகளாவிய பொருளாதார சரிவு ஏற்பட்ட போதும் இதுபோன்ற பொருளாதார வீழ்ச்சியை இந்தியா எதிர்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். என்றாலும் அப்போதெல்லாம் பொருளாதார சரிவிலிருந்து மீண்டு ஒவ்வொரு முறையும் அதிக வளர்ச்சி விகிதத்தை அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற அடிப்படையில் புரட்சிகரமான ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டது, கருப்பு பணத்தை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போன்ற மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமான வளர்ச்சியை அடையும் என்று குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி வரி முறையில் சுமார் 66 லட்சம் பேர் புதிதாக இணைந்திருப்பது நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்வதை உணர்த்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை என்பது மிக முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்த அவர், பல்வேறு கடன் தள்ளுபடி மானியங்கள் வழங்குவது நீண்ட காலத்திற்கு இயலாத ஒன்று என்றும் குறிப்பிட்டார். கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என்றும், விவசாயம் அல்லாத நடவடிக்கைகளின் மூலம் அதனை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை 2022ஆம் ஆண்டுக்குள் இருமடங்காக அதிகரிப்பதே அரசின் நோக்கம் என்றும் வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டார். Story has faced such a skeptic comments as renowned economist Sri Aravind Ponnagirai has traced the very ever since India's reforms started in early 90s the country has faced slumps like in the wake of East Asian financial crisis towards the end of last century or the global economic crisis towards the end of last decade each time we bounced back with higher growth rate Notwithstanding the GDP figure, India remains one of the fastest growing bigger economies in the world.